அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்ற அறிவிப்புக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக மற்றும் அதிமுக இடையேயான மோதல் உச்சத்திற்கு வந்துள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாவை விமர்சித்த நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பேசினர். இதனையடுத்து சி வி சண்முகத்தை வசூல் அமைச்சர் என்று குறிப்பிட்டதோடு யாருடைய காலை பிடித்தும் பதவி பெறவில்லை என்றும் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் அறிவித்தார். இந்த அறிவிப்பை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டதாக அறிவித்திருக்கும் அதிமுகவின் முடிவை முழுமையாக வரவேற்கிறேன். மிக தாமதமான முடிவென்றாலும் சரியானது முடிவு. காங்கிரஸ், பாஜக எனும் இரு இந்திய ஒன்றிய கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரிகள்தான். அவை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, உணர்வு, உயிர், நிலம், வளம், அதனுடைய பாதுகாப்பு, எதிர்கால நலவாழ்வு என எல்லாவற்றிற்கும் எதிரானவையே. பாஜக உடனான உறவை துண்டித்திருக்கும் இந்நிலைப்பாட்டில் அதிமுக இறுதி வரை உறுதியாக இருக்குமானால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கட்சிகள் தான் தங்களுக்கு எதிரிகள் என்று சீமான் கூறி வரும் நிலையில், கூட்டணியில் பாஜக இல்லை என்று அதிமுக கூறியுள்ள நிலையில், சீமானுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பிருப்பதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நாதக கூட்டணி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.